ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் ரைடர் விளாக்ஸ். இப்போ நம்ம வந்து மேகமலைக்கு போகிறோம். நம்ம லக்கேஜ் வந்து எல்லாம் பைக்கில் வந்து கட்டியாச்சு. மேகமலை கரெக்டாக பார்த்தோம்னா மதுரையிலேருந்து 150 கிலோமீட்டர்ஸு, தேனிலேருந்து சின்னமனூர்லேருந்து மேகமலை போக போகிறோம். கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் மதுரை டு மேகமலை போட்டோம்னா வேறு ரூட் காட்டும், அது கரெக்ட் ரூட் கிடையாது. நீங்கள் வந்து மதுரை டு ஹைவேஸ் டேம் போட்டோம்னா அதுதான் கரெக்டான ரூட்டு. இப்போ நான் போகிற ரூட்டு வந்து சின்னமனூர் வழியாக போகிறேன் மேகமலைக்கு. இந்த போர்டில் வந்து மேகமலை வந்து 51 கிலோமீட்டர்னு காட்டுது. இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலையை பார்த்தோம்னா கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. இந்த மேகமலை வந்து டோட்டல் வந்து 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த மலை வந்து மேகமலை பேருக்கேத்தாப்பில் வந்து மேக சூழ்ந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஹில்ஸ் ஏறும்போது கிளைமேட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அதே வந்து நான் ரிட்டர்ன் ஆகும்போது அப்படியே வந்து கிளைமேட் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே மிஸ்ட்டு வந்து அப்படியே ரோடு வந்து பிளாக் பண்ணிடுச்சு. ஆப்போசிட்டில் என்ன இருக்குங்கிறதே வந்து தெரியாமல் ரோடே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அப்படியே வந்து மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டீ எஸ்டேட்டு. அப்படியே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து இப்போ வந்து மூணார் ஹில்ஸாக வந்து மாறிடுச்சு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு குட்டி மூணார் ஃபீல் இருக்குது. ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குற இந்த வீடெல்லாம் வந்து இங்கே இருக்கிற டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க வீடு. இந்த டீ எஸ்டேட்டை தாண்டி வந்து ஹைவேஸ் டேம்மு. ஹைவேஸ் டேம்க்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. சும்மா வெளியே இருந்து பார்த்துக்கலாம். சும்மா வியூ பாயிண்ட் மாதிரி வெளியே இருந்து பார்த்துக்கலாம். இதுதான் ஹைவேஸ் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போனோம்னா லேக்கு போகிற வழியும்தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. இதுதான் வந்து மேகமலை லேக்கு. சுற்றி வந்து பச்சை பசேன்னு இருக்குது. டீ எஸ்டேட்டு அப்படியே பார்க்குற ஃபுல்லாக க்ரீனரியாக வந்து மலை, மூணு பக்கமும் மலை, பக்கத்தில் வந்து லேக்கு. லேக்கில் வந்து சுற்றி வேலியெல்லாம் இல்லை, நம்ம இறங்கி போய் பக்கத்தில் கிட்ட நின்று இறங்கி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லேக்கு ஒட்டி வந்து ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. உட்காந்து வந்து நல்லா வியூ பாயிண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முனிசிபல் ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் கவர்மெண்ட் ரெசார்ட் இருக்குது. இந்த முனிசிபல் ஆஃபீஸை ஒட்டிய வந்து ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே கிடைக்கிது. சாப்பாடு வந்து நல்லா இருக்குது. இந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஷாப் இருக்குது. அதுக்கு நமக்கு தேவையான வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இங்கே ஒரு சாப்பாடு வந்து 80 ருபீஸ் சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு பார்த்தோம்னா ஃப்ரை பண்ணி தந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு பீஸ் வந்து 80 ருபீஸு. இப்போ நம்ம மலையேறினதுக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப சேஞ்சாக இருக்குது. நான் இறங்கும் போது அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபாகெல்லாம் மிஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆப்போசிட்டில் என்ன வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு நம்பர் வந்து நான் கீழே வந்து லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டோம்னா வந்து அவர் ஹோட்டல் வந்து புக் பண்ணிடுவார். ரூம் ரெண்ட்டை பார்த்தோன்னா 1000-1200 வரையும் சொல்கிறாங்க. டபுள் பெட்ரூம். நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா அவங்களே வந்து அட்வான்ஸாக அவங்கள்ட்ட கால் பண்ணி புக் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வந்து நான்வெஜ்ஜு சமைச்சு அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏறும்போது லைட்டாக வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஸ்ட்டு மழை, இப்படி வந்து கிளைமேட் வந்து அப்படியே மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது.
நீங்கள் மேகமலை வந்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு மேலேயும் சாயந்தரம் வந்து 6 மணிக்கு ஃபுல்லாக தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து யானை நடமாட்டம் ரொம்ப இருக்கிறனால வந்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே வர்றது தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி.